ஹாய், வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அவிச்ச முட்டை 5 எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு 2 பிஞ்ச், பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகா பொடி, உப்பு, சோடா உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும் மாவு. இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நம்ம முட்டையை பொரிச்சு எடுக்கலாம். முட்டையை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சின்ன ஓட்டை போட்டுருங்க. முழு முட்டையாக போடுறதுனால சம்டைம்ஸ் வெடித்தாலும் வெடிக்கும். நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.